السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا محمد صلى الله عليه وسلم وآله وصحابه أجمعين، أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم وفي القرآن المجيد: فأعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. فأنزلنا إليك ذكرا لتبين للناس ما نزل إليهم ولعلهم يتفكرون. صدق الله العظيم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. اللهم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. الصلاة والسلام عليك يا رسول الله، الصلاة والسلام عليك يا حبيب الله، الصلاة والسلام عليك يا رحمة للعالمين صلى الله عليه وسلم. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உண்டாகட்டுமாக. இல்லோஹ சர்தார் எம் பெருமானார் முத்து முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அன்னாரின் குடும்பத்தினர்கள், வழி தோன்றர்கள், வழியை பின்பற்றியவர்கள், நாதாக்கள், நல்லடியார்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் கருணையும் கிருபையும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். சங்கைக்குரிய பெரியவர்களே, அல்லாஹின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, அல்லாஹுடைய அளப்பெரும் கருணையினால் புனிதமான ஜுமாடி தினத்தில் நாம் எல்லாம் ஒன்று கூடியிருக்கின்றோம். அதிலும் குறிப்பாக வசந்தங்களிலே இரண்டாவது வசந்தமாக இருக்கக்கூடிய முதல் வசந்தத்தை கடந்து, ரபியுல் அவ்வலை கடந்து, இரண்டாவது வசனம் என்று சொல்லக்கூடிய ரபியுல் ஆகிர் மாதத்துடைய முதல் ஜுமாவிலே ஒன்று சேரக்கூடிய வாய்ப்பை பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் கொடுத்திருக்கின்றான். அல்ஹம்துலில்லாஹ். சங்கைக்குரிய பெரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் வீட்டிருக்கக்கூடிய இந்த புனிதமான ரபியுல் ஆகிர் மாதம் வந்துவிட்டால் எல்லா பகுதிகளிலும், ஒரு சில இடங்களிலே தவிர, நம்மை இந்த சமுதாயத்திலே அகல சுன்னத்தவர் ஜமாஅத்துடைய கொள்கைக்கு மாற்றமாக இருக்கக்கூடிய சில இடங்களை தவிர எல்லா இடங்களிலேயும் ஒரு நபரை பற்றி போற்றி புகழ்ந்து, அவர்களை பற்றி அவருடைய வரலாறுகள் என்ன, அவர்களுடைய கராமாத்துகள் என்ன, அவருடைய வாழ்க்கை நெறிகள் என்ன, அவர்கள் மூலியமாக இந்த உலகிற்கு என்ன விஷயத்தை நம்முடைய முன்னோர்கள் சொல்லிக் கொடுக்கின்றார்கள், சமுதாயம் பெற வேண்டியிருக்கின்றது என்ற விஷயங்கள் எல்லாம் நாம் அழைத்து ஆராய்கின்றோம். ரபியுல் ஆகிர் மாதம் பிறந்துவிட்டால் இந்த மாதத்திலே நாம் நினைவு கூறக்கூடிய மிக முக்கியமான நபராக இருக்கக்கூடியவர்கள் வலிகள் கோமான் கௌசுல் ஆலம் குத்துபுல் அஹதாப், கௌசுனா மொஹைதீன் அப்துல் காதி ஜீலானி ரதியுல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி எல்லா இடங்களையும் பரவலாக பேசப்படக்கூடிய, அவர்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை அறியக்கூடிய நிகழ்ச்சிகள் எல்லாம் நடைபெறுவது, அன்னாரின் மீது அவர்களை புகழ்ந்து, அவர்களோடு வருகை தந்த வழிமார்கள் இறை நேசர்களை புகழ்ந்து மௌலவி ஷெரீஃப் படிப்பது என்று நம்முடைய சமுதாயத்திலே பரவலாக உள்ள நிகழ்ச்சிகளை நாம் காண முடிகின்றது. இந்த ரபியுல் ஆகிர் மாதம் வந்து விட்டாலே நாம் அவர்களை மட்டுமல்ல, கௌசல் ஆலம் மொஹைதீன் அப்துல் காதி ஜீலானி ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை மட்டுமல்ல, அவர்களை சார்ந்திருக்கக்கூடிய எல்லா இறைநேசர்களை பற்றியும் நாம் அறிய வேண்டியது அவசியமான ஒன்றாக இருக்கின்றது. அந்த வரிசையிலே நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறந்த நினைவு மாதமாக இருக்கக்கூடிய ரபியுல் அவ்வலை கடந்து, கௌசல் ஆலம் அவர்களுடைய நினைவு மாதமாக இருக்கக்கூடிய ரபியுல் ஆகிரிலே நாம் அவர்களை பற்றி பல விஷயங்களை, பல இறை நேசர்களை பற்றி நாம் அறிந்து கொள்வது காலத்தின் கட்டாயமாக இருந்து கொண்டிருக்கின்றது. காரணம் என்னவென்று சொன்னால், இந்த உலகத்திலே நபிமார்களுக்கு பிறகு இந்த இஸ்லாமிய சமுதாயத்தை, சாம்ராஜ்யத்தை வழிநடத்தக்கூடிய உயர்ந்த பொறுப்பை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் யாரை கொண்டு நடத்துகின்றான் என்று சொன்னால், தன்னுடைய நேசராக இருக்கக்கூடிய இறை நேசர்களை கொண்டுதான், வழிமாறுகளை கொண்டுத்தான் அல்லாஹ் காலம் முழுக்க கியாமத்து நாள் வரை அதை திறம்பட நடத்தி கொண்டிருக்கின்றான் என்பது வரலாறு சொல்லுகின்ற உண்மை.
ஆனால் இன்றைக்கு நிறைய பேர் நாம் அடிக்கடி சொல்வதுண்டு, இறை நேசர் என்று சொன்னால் ஒருமை, இறை நேசர்கள் என்று சொன்னால் பன்மை. அதை அரபியிலே சொன்னால் வலி அவுலியா என்று சொல்லப்படும். வலி என்று சொன்னால் ஒரு நபருக்கு சொல்லப்படும், ஒரு இறை நேசருக்கு குறிப்பிட்டு வலி என்று சொல்லுவார்கள். அவுலியா என்று சொன்னால் வலியுடைய பன்மைதான் அவுலியா. மனிதன் என்று சொல்வதற்கும் மக்கள் என்று சொல்வதற்கும் வித்தியாசம் உண்டு. எதை சொன்னாலும் நாம் ஏற்றுக்கொள்ளும் அல்லவா? மனிதன் என்று சொன்னாலும் ஒரு மனிதனை தனிப்பட்ட முறையிலே குறிப்பது, மனிதர்கள் என்று சொன்னால் மக்கள் என்று சொன்னால் பல நபர்களை குறிப்பது, இரண்டையும் நாம் ஏற்றுக்கொள்கின்றோம். ஆனால் இந்த காலத்திலே இறை நேசர் என்று சொன்னால் தமிழிலே சொன்னால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய சமுதாயம், அவுளியா என்று சொன்னால் ஏற்றுக்கொள்ள மறுப்பதுதான் வித்தியாசமான ஒன்றாக இருக்கின்றது. அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். சுன்னத்து வல் ஜமாஅத்துடைய கொள்கை என்னவென்று சொன்னால் அகைதா என்று நாம் சொல்வோம், கொள்கை. அந்த கொள்கையிலே நாம் உறுதிப்பாட்டோடு இருக்க வேண்டும். அல்லாஹுடைய அல்லாஹுவை ஈமான் கொள்ள வேண்டும். வலிமார்களையும் நபிமார்களையும் அவன் கொடுத்த நபிமார்களுக்கு கொடுத்த வேதங்கள் ரசூல்மார்கள் எல்லோரையும் மலக்குமார்கள் அனைவரையும் கொண்டு ஈமான் கொள்வதுதான் அகல சுன்னத்து வல் ஜமாஅத்துடைய முழுமையான பரிபூர்ணமான அகீதா. நான் நபியை மட்டும் ஏற்றுக்கொள்வேன், குர்ஆனை மட்டும் ஏற்றுக்கொள்வேன், ஹதீஸை ஏற்றுக்கொள்வேன், ஆனால் அதற்கு பிறகு வந்த வலிமார்களை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொன்னால் அவன் காபிர்களாக சேர்க்கப்படுவார்கள். காரணம் என்னவென்று சொன்னால் நபிமார்கள் அனைத்து நபர்களும் எல்லா நபிமார்களும் வலிமார்களாகத்தான் உலகத்திலே திகழ்ந்திருக்கின்றார்கள். வலிமார்கள் நபிமார்களாக ஆக முடியாது, ஆனால் நபிமார்கள் எல்லோருமே வலிமார்களாகத்தான் உலகத்திலே வாழ்ந்திருக்கின்றார்கள். வலிமார்கள் என்று சொன்னால் என்ன, அதனுடைய அசல் கருத்தை நாம் முதலில் விளங்க வேண்டும். வலிமார்கள் அவுலியா என்ற இறை நேசர்கள் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய சட்டத்திட்டங்களை முழுமையாக ஏற்று அல்லாஹ் அந்த சமுதாயத்திலே வந்திருக்கக்கூடிய வருகை அனுப்பி தந்த நபிமார்களையும் ரசூல்மார்களையும் ஏற்றுக்கொண்டு அவர்கள் கொண்டு வந்த வேதத்தை ஏற்றுக்கொண்டு அதன் முழுப்படி முழுக்க முழுக்க இறைவனுடைய பொருத்தத்தை மட்டுமே நாடியவர்களாக தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டவர்கள், வாழ்க்கையில எந்தவித பாவங்களும் செய்யாமல் பரிசுத்தமான முறையில உலகத்தில் வாழ்ந்தவர்கள், அல்லாஹ்வுடைய சட்டத்திட்டங்களை முழுமையாக பேணி நடந்தவர்கள், உலகத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்தான வழிமுறைகளை முழுக்க முழுக்க பேணி நடந்தவர்கள் தான் வலிமார்கள் இறைநேசர்கள். வேறென்றும் பெரிய அர்த்தமில்லை. ஆக அப்படி பார்த்தால் நபிமார்கள் எல்லோருமே அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வேதங்களை முழுமையாக பின்பற்றி நடந்தவர்கள், உலகத்திலே பரிசுத்தமாக வாழ்ந்தவர்கள் நபிமார்கள், அல்லாஹ்வுடைய சட்டத்திட்டங்களை தாங்களும் கடைபிடித்து மக்களுக்கு போதித்தவர்கள் நபிமார்கள். ஆகினால் 1,5,00,000 நபிமார்கள் உலகத்திலே வருகை தந்திருக்கின்றார்கள். எல்லா நபிமார்களும் வலிமார்களாகத்தான் உலகத்திலே வாழ்ந்திருக்கின்றார்கள். வலிமார்கள் இல்லை என்று சொன்னால் நபிமார்களையும் மறுக்கக்கூடிய நிலைக்கு நாம் சென்றுவிடக்கூடிய துர்பாக்கியமான நிலை ஏற்பட்டுவிடும். அல்லாஹ் அப்படிப்பட்ட நிலையிலிருந்து நம்மை பாதுகாப்பானாக அமைக்கும். ஆனால் வலிமார்கள் எல்லோருமே நபிமார்களாக ஆக முடியாது. வலிமார்கள் அவர்களுக்கு நபிமார்களுக்கு கொடுக்கப்பட்ட வேதங்களை பின்பற்றி நடக்கக்கூடியவர்கள் தான் இறை நேசர்கள். ஆனால் அந்த இறை நேசர்கள் நபிமார்களுக்கு பின்னால் அந்த உலகத்தை இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை வழிநடத்தி நடத்தி செல்லக்கூடியவர்கள் என்று நான் பார்க்கும் பொழுது அவர்களை பற்றி நாம் சில விஷயங்களை அடிப்படையாக தெரிந்து கொள்வது கடமையான ஒன்றாக இருக்கின்றது. ஒரு மனிதன் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற வேண்டும் என்று சொன்னால் இரண்டு விஷயம் உலகத்திலே தேவை. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எனக்கு பின்னால் நான் இரண்டு விஷயத்தையும் உங்களுக்கு நான் விட்டு செல்கின்றேன். அது கிதாபுல்லாஹ் வ சுன்னத்து ரசூல் என்று சொன்னார்கள். கிதாபுல்லாஹ் அல்லாஹ்வுடைய வேதம் குர்ஆன் இருக்கின்றது. இந்த உலகத்திலே இறை நெருக்கத்தை பெறுவதற்கு மனிதனுக்கு மிக மிக முக்கியமானது, வாழ்க்கையிலே அடிப்படை அம்சமாக இருக்கக்கூடியது குர்ஆன் வேதம். இரண்டாவது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்தான வழிமுறைகள். அந்த சுன்னத்தான வழிமுறைகளை நாம் பின்பற்ற வேண்டும் என்று சொன்னால் நமக்கு அதை சொல்லிக் கொடுப்பதற்கு யாராவது ஒருத்தர் தேவை. ஆனால் இன்றைக்கு மக்கள் சொல்கின்றார்களே, குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடியவர்கள், எங்களுக்கு மதுகபல் எல்லாம் தேவையில்லை, நான் அனைத்து மதுகபும் கிடையாது, சாதி மதுகபும் கிடையாது, 4 மதுகபில் எந்த மதுகபுமே நான் கிடையாது, எனக்கு மதுகபே தேவையில்லை, நான் ஒரு மதுகபை பின்பற்றுவேன் என்று சொல்லுகின்றார்களே, இவர்களுக்கு இந்த மதுகபை 5வதாக இருக்கக்கூடிய 4 மதுகபுகளுக்கு மேலாக இருக்கக்கூடிய வழிமுறைகளை இவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தது யார்? அல்லாஹ்வோ ரசூலோ வந்து சொல்லிக் கொடுக்கவில்லை என்று சொன்னால் அல்லாஹ் சொல்வதையும் ஏற்றுக்கொள்வது கிடையாது,
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதையும் செய்ததையும் இவர்கள் ஏற்றுக்கொள்ள மறுப்பது, ஆனால் இவர்களுக்கு சொல்லக்கூடிய அந்த வழிமுறைகள், இவர்கள் ஏற்று நடக்கக்கூடிய வழிமுறைகளை இவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தது யார்? யாராவது ஒருத்தர் சொல்லிக் கொடுத்தாதேன்னு தெரியும். இவர்களுக்காக கனவிலே மனாமிலே ஏதாவது வந்து விட்டதா? அப்படியெல்லாம் கிடையாது அல்லவா. ஆக யாராவது ஒருத்தர் சொல்லிக் கொடுத்துத்தான் இவர் அந்த வழிமுறைகளை பின்பற்றுகின்றார்கள். இவர்களுக்கென்று ஒரு நபரை ஏற்படுத்திக் கொண்டு அவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை வியாக்கியானமாக சைத்தானுடைய ஊழல் மூலியமாக, தூண்டுதல் மூலியமாக தங்களுடைய உள்ளங்களில் எழுவது எல்லாம் அவர்கள் மார்க்கமாக சொல்லிக் கொண்டு திரிகின்றார்களே, அதையெல்லாம் கேட்டு பார்த்து படித்து இவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே அதை அமைத்துக் கொள்கின்றார்களே, இவர்களும் ஒரு மதுகபி பின்பற்றக்கூடியவர்கள் தானே என்று நாம் விளங்க வேண்டும். சங்கேக்குரியவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னத்தான வழிமுறைகளை நாம் பின்பற்ற வேண்டும் என்று சொன்னால் அதை நமக்கு சொல்லிக் கொடுப்பதற்கு ஒரு நபர் தேவை. அதற்குத்தான் மதுஹபலை மார்க்க நமக்கு அமைத்துக் கொடுத்திருக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சஹாபியிடத்திலே முஆத் இப்னு ஜபல் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை யமன் நாட்டிற்கு கவர்னராக அனுப்பக்கூடிய நேரத்திலே நிறைய உபதேசங்களை செய்தார்கள். நிறைய உபதேசங்கள், எண்ணற்ற உபதேசங்கள். அதிலே ஒன்று என்னவென்று சொன்னால், சமுதாயத்திலே இஸ்லாத்திலே மார்க்கத்திலே ஒரு பிரச்சனை முன்னால் வந்து நிற்கின்றது. நீ அமீராக கவர்னராக அனுப்பப்படுகின்றாய், அந்த நேரத்திலே நீ எதை கொண்டு சட்டம் செய்வாய், சட்ட தீர்ப்பு வழங்குவாய் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள். முஆத் இப்னு ஜபல் ரழியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், முதலாவதாக அல்லாஹ்வுடைய அருள்மறையை நான் பார்ப்பேன், அல்லாஹ்வுடைய அருள்மறை அல் குர்ஆனை நான் ஆய்வு செய்வேன், எனக்கு வந்திருக்கக்கூடிய எனக்கு முன்னால் இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு அதிலே தீர்வு உள்ளதா என்று நான் பார்ப்பேன். நபி அவர்கள் அடுத்து கேட்டார்கள், குர்ஆனிலே உனக்கு அதற்கு விளக்கம் கிடைக்கவில்லை என்று சொன்னால் என்ன செய்வாய்? நாம் ஹதீஸை சரியாக முறையாக தெளிவாக விளங்க வேண்டும். நிறைய பேர் என்ன செய்வாங்க சொன்னாக்க, அறகுறையாக கேட்டுட்டு தலையும் இல்லாமல் வாலும் இல்லாமல் நடுவில் முண்டத்தை மட்டும் பிடிச்சிக்கிட்டு அதை மட்டும் பேசிக் கொண்டிருப்பார்கள். நம்முடைய சகோதரர்கள், சமுதாய சகோதரர்கள் ஹதீஸை ஆதாரமாக சொல்வதெல்லாம் இப்படி அறகுறையாக சொல்வதுதான். ஹதீஸை, முழுமையான ஹதீஸை, நபிமொழியை, குர்ஆன் ஆயத்துக்களை, வசனங்களை எடுத்து ஆய்வு செய்து சொல்வது கிடையாது. தலையையும் வாளையும் உற்ற வேண்டியது, முண்டத்தை மட்டும் பிடிச்சிக்க வேண்டியது, இப்படித்தான் சொல்லப்பட்டிருக்கின்றது. இதைத்தான் நாங்கள் செய்வோம் என்று நம்முடைய சமுதாய சகோதரர்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். அல்லாஹ் அவர்கள் எல்லாம் அப்படிப்பட்ட பித்தனாக்களை விட்டு பாதுகாப்பானாக ஆமீன். பெருமானார் அடுத்து கேட்டார்கள், குர்ஆனிலே உனக்கு விளக்கம் கிடைக்கவில்லை என்று சொன்னால் என்ன செய்வாய்? யா ரசூலல்லாஹ், உங்களுடைய சுன்னத்தான விஷயங்கள், உங்களுடைய ஹதீஸ்களை நான் ஆய்வு செய்வேன். நீங்கள் சொன்னதை, செய்ததை, யா மற்றவர்கள் செய்து நீங்கள் அமைதியாக அனுமதித்ததை நான் ஆய்வு செய்வேன். உங்களுக்கு முன்னால் இப்படி ஒரு பிரச்சனை வந்திருக்கிறதா என்பதை நான் பார்ப்பேன் என்று சொன்ன பொழுது, என்னிடத்திலேயும் உனக்கு மாதிரி முன்மாதிரி இல்லை, தீர்ப்பு கிடைக்கவில்லை என்று சொன்னால் என்ன செய்வாய் என்று நபி அவர்கள் இரண்டாவதாக கேட்டபொழுது, முஆத் இப்னு ஜபல் ரழியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், என்னோடு உங்களோடு அருகிலே இருக்கக்கூடிய சஹாபாக்கடத்திலே நான் ஆலோசனை செய்வேன், சஹாபாக்கடத்திலே ஆலோசனை செய்வேன். அவர்கள் எல்லாம் யார் அதிகமான கருத்துக்களை அதிலே தருகின்றார்களோ, மெஜாரிட்டி மைனாரிட்டி என்று நாம் சொல்லுகின்றோமே, இஜ்மா, அதுதான் அரபியிலே இஜ்மா என்று சொல்வார்கள். எல்லோருடைய யோகபித்த கருத்து என்னவென்று என்று நான் ஆலோசனை செய்வேன். நபி அவர்கள் அடுத்து கேட்டார்கள், அதிலேயும் உனக்கு சரியான தீர்ப்பு கிடைக்கவில்லை என்று சொன்னால் என்ன செய்வீர்கள்? நான் அல்லாஹ்விடத்தில் கேட்பேன், அல்லாஹ் என்னுடைய உள்ளத்திலே எதை போடுகின்றானோ அதை நான் யோசித்து என்னுடைய பகுத்தறிவை கொண்டு நான் முடிவு செய்து தீர்ப்பு வழங்குவேன் என்று சொன்னார்கள். இதுதான், இந்த நான்கும் தான் உனக்கு மிக முக்கியமானது என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். குர்ஆனும் ஹதீஸும் இஜ்மா கியாஸ் என்று சொல்லக்கூடிய இந்த நான்கும் சேர்ந்துதான் சுன்னத் வல் ஜமாஅத்துடைய அகீதா, கொள்கை. இந்த நான்குக்கு மேலாக வேறு எதுவும் கிடையாது. அதற்காக நாம் குர்ஆனிலையும் ஹதீஸிலையும் பார்க்காமல், சஹாபாக்குடைய வழிமுறைகளையும் பார்க்காமல், முன்னோர்கள் வலிமார்கள் இறைநேச செல்வர்களுடைய வாழ்க்கை வரலாறுகளையும் பார்க்காமல் நாம முதன் முதலாக எடுத்த உடனே நம்முடைய பகுத்தறிவை நாம் பயன்படுத்தக்கூடாது. இதற்கு ஒரு உதாரணத்தை சொன்னால் நமக்கு விளங்கும். ஒரு வெளியூருக்கு செல்கின்றோம், ஏனென்று சொன்னால் இந்த விஷயங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே நடைமுறையிலே நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு தவறுகள். வெளியூருக்கு நாம் செல்கின்றோம், கிபிலாவை கண்டுபிடிக்க முடியவில்லை, தொழுகை நேரம் வந்துருச்சு, என்ன செய்வது? ஏதோ ஒரு பக்கத்தில் திசையில் இருக்கிறோம், வாகனத்தில் போய் கொண்டிருக்கின்றோம், எந்த திசை என்று, எந்த மேற்கு திசை எங்கே என்பது இன்று நமக்கு தெரியாது, கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் தொழுகை நேரம் வந்துவிட்டது, நாம் தொழுக வேண்டும். தொழுகை நேரத்தை அடைந்து விட்டால் தொழுகையை நாம் கலா செய்யக்கூடாது.
பின்னால போய் தொழுதுக்கலாம் என்று நாம் தள்ளி போடக்கூடாது. நிறைய பேர் நாம் அப்படித்தான் செய்யறோம். முக்கியமான ஏதாவது வேலை இருந்தாக்க பின்னால போய் கடைசியா நைட்டு 10 மணிக்கு எல்லாத்தையும் 5 நேரம் தொழுகையும் மொத்தமா ஒரே அடியா அடிச்சிடலாம், சிக்ஸர் அடிச்சிடலாம் என்று நாம் தவறாக நினைத்து கொண்டு பகல் நேர தொழுகைகளை கலா செய்து இரவிலே நாம் தொழுது கொண்டிருக்கின்றோமே. சில பேர் அப்படி தொழுவாங்க, வீட்டுல தக்பீர் கட்டி நின்னா தொழுதுட்டே இருப்பார் நைட் 12 மணி வரைக்கும். என்ன தொழுகிறார் சொன்னா, அன்னைக்கு பகல் முழுக்க அவர் விட்ட தொழுகை எல்லாம் பரதான தொழுகையில்தான் கலா செய்ய வேண்டும் என்று மார்க்கம் சொல்லி இருக்க, இவர் சுண்ணத்து முன் சுண்ணத்து பின் சுண்ணத்து எல்லாத்தையும் கலா செஞ்சிட்டு இருப்பார், தெரியாது. ஆக இப்படி மார்க்கம் சொல்லக்கூடிய நேரத்திலே தொழுகை நேரம் வந்துவிட்டால் அதை உடனே கலா செய்ய வேண்டும். திசையை தெரிந்து கிபிலாவை முன்னோக்கி நாம் நின்று தொழுக வேண்டும் அல்லவா? கிபிலாவை எப்படி கண்டுபிடிப்பது? நம்ம இடத்துல இப்ப எல்லாம் ஃபேஷனா ஸ்மார்ட் போன் இருக்குது, திசையை போட்டா நமக்கு கிபிலாவை காட்டி கொடுத்து விடும். ஸ்மார்ட் போன் வேலை செய்யல, என்ன செய்யறது? சங்கைக்குரியவர்களே நாம் விளங்க வேண்டும், நாம் ஆய்வு செய்ய வேண்டும். இது மேற்கு திசையாக இருக்குமோ, இது மேற்கு திசையாக இருக்குமோ என்று நாம் ஆய்வு செய்து ஒரு திசையை நாம் தீர்மானித்து நம்முடைய உள்ளத்தில கல்விலே நாம் முடிவு செய்து இதுதான் மேற்கு திசையாக இருக்கும் என்று சில மணி துளிகளுக்கு பிறகு நாம் நல்ல ஆலோசனை ஆய்வு செய்த பிறகு நாம் திசையை ஒரு திசையை நோக்கி நின்று தொழுகின்றோம். ஆனால் தொழுது முடித்து பார்த்தால் அது வேறு திசையா இருக்குது, திபிலா திசையை நோக்கி இல்லை. இந்த நேரத்தில் நம்முடைய தொழுகை கூடுமா கூடாதா? கண்டிப்பாக கூடும் என்று மார்க்க சட்டம் சொல்கின்றது. நாம் ஆய்வு செய்த பிறகு மேற்கு எந்த திசை என்று நாம் ஆய்வு செய்த பிறகு ஏதாவது ஒரு திசையை நோக்கி நாம் தொழுது விட்டோம், இதுதான் மேற்கு திசை என்று நாம் நினைத்துக் கொண்டு நாம் தொழுது விட்டோம். தொழுது முடித்த பிறகுதான் நமக்கு தெரிகின்றது நாம் தொழுத திசை மேற்கு திசை அல்ல, வேறு திசை என்று நாம் தெரிந்த பிறகு அந்த தொழுகை கண்டிப்பாக கூடிவிடும். ஆனால் அதே சமயத்திலே நாம் ஆய்வு செய்யாமலேயே இதுதான் மேற்கு திசையா இருக்கும் என்று ஏதோ ஒரு திசையை நாம் நினைத்துக் கொண்டு ஒரு திசையை நோக்கி நாம் தொழுகின்றோம், அது உண்மையிலேயே மேற்கு திசையாகத்தான் இருக்கின்றது. ஆனால் தொழுது முடித்த பிறகு ஆய்வு செய்யாமல் தொழுத தொழுகைக்காக அந்த தொழுகையை கூடாமல் போயிடும். ஆக மார்க்க சட்டம் இப்படி சொல்லுகின்றது என்ற காரணத்தினால்தான் உலகத்திலே சமுதாயம் மார்க்க நமக்கு எதை சொல்லித்தருகின்றது? குர்ஆனையும் ஹதீஸையும் சஹாபாக்களுடைய வாழ்க்கை வரலாறுகளையும் வலிமார்களுடைய இறைநேசர்களுடைய வாழ்க்கையும் நாம் ஆய்வு செய்த பிறகு அதற்கு பிறகு கடைசியாகத்தான் இதிலேயும் நமக்கு ஆதாரங்கள் ஆய்வுகள் கிடைக்கவில்லை என்று சொன்னால் நம்முடைய பகுத்தறிவை கொண்டு நாம் பயன்படுத்த வேண்டும். அதிலேயும் குறிப்பாக இன்றைய கால பகுத்தறிவுலாம் ரொம்ப அளவுக்கு மீறி போய் தான் இருக்கு. அல்லாஹ் நம்மை எல்லாம் பாதுகாக்க வேண்டும். இறைநேச செல்வர்கள் அல்லாஹுடைய பொருத்தத்தை பெற்றவர்களாக இருந்தார்கள். அல்லாஹ் அவருடைய கல்வியில உள்ளத்திலே இலகாமாக நிறைய செய்திகளை போட்டான். ஆனால் நம்முடைய உள்ளங்களிலே வர்றதெல்லாம் சைத்தானுடைய தூண்டுதலாக தான் இருக்கும். அல்லாஹ் அப்படிப்பட்ட நிலைகளிலிருந்து பாதுகாப்பானாக. சங்கேக்குரியவர்களே, நம்முடைய வேதம் இருக்கின்றதை மிக முழுமையானதாக அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான். ஆனால் அந்த வேதத்தை விளங்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு நபிமார்களும் ரசூல்மார்களும் நமக்கு கண்டிப்பாக அவசியமாக தேவைப்படுகின்றார்கள். நபி மூசா அலி இஸ்லாம் அவர்களுக்கு அல்லாஹ் தௌராத் வேதத்தை கொடுத்தான். தௌராத் வேதத்தை கொடுத்த பிறகு அந்த தௌராத் வேதத்தை பற்றி அல்லாஹ் சொல்லக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் சொல்கின்றான், தஃப்ஸீல் அல்லி குல்லி ஷை, எல்லா விஷயங்களையும் தெளிவுபடுத்துகின்றது, விவரமாக விவரிக்கின்றது என்று அல்லாஹ் தௌராத் வேதத்தை பற்றி அல்லாஹ் சொல்லுவான். ஆனால் அந்த தௌராத் வேதத்தை கொடுத்த பிறகு அந்த பனி இஸ்ரவேலர்களை பார்த்து அல்லாஹ் என்ன சொன்னான்? நீங்கள் உங்களுடைய ரசூலை பின்பற்றுங்கள் என்று அல்லாஹ் சொல்கின்றான். என் வேதம் கொடுத்திருக்கின்றேன், அதை பின்பற்றி விடுங்கள் என்று சொல்லிவிடலாம் அல்லவா? ஆனால் அல்லாஹ் அப்படி சொல்லவில்லை. தௌராத் வேதத்தை விளங்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு அதை விளக்கிக் கொடுப்பதற்கு ஒரு நபர் நமக்கு கண்டிப்பாக வேண்டும். அவர் ரசூலாக நபியாக இருக்க வேண்டும். வேதத்தை முழுமையாக நமக்கு இறக்க அவர்களுக்கு இறக்கப்பட்டு அவர்கள் நம்மிடத்திலே சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அதை விவரமாக விளக்கமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நாம் ரசூல்மார்களை நபிமார்களையும் ரசூல்மார்களையும் நாம் பின்பற்றுவது அவசியமான ஒன்றாக இருக்கின்றது. அடுத்தது அல்லாஹ் நமக்கு வழங்கிய அல் குர்ஆனை ஆய்வு செய்வோம். அல் குர்ஆனை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே பல இடங்களிலே பலவிதமாக புகழ்ந்து சொல்லுவாங்க. குர்ஆன் எவ்வளவு எப்படிப்பட்டது? அது மக்களுக்கு மத்தியிலே நன்மை தீமையை பிரித்து அறியக்கூடியது, அறிவிக்கக்கூடியது. ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆனு ஹுதல் லின்நாஸி வ பையினாத்தி மினல் ஹுதா வல் ஃபுர்கான். அல்லாஹ் ரபுல் ஆலமீன் குர்ஆன் இறங்கிய வசனத்தை இறக்கப்பட்ட அந்த விஷயத்தை சொல்லக்கூடிய வசனத்திலே அல்லாஹ் சொல்லுவான், ரமலான் மாதத்திலே குர்ஆன் இறக்கப்பட்டது. அந்த குர்ஆன் எப்படிப்பட்டது தெரியுமா? நன்மை தீமையை மக்களுக்கு மத்தியிலே பிரித்து அறிவிக்கக்கூடியது, ஹக்கை எழுத்து சொல்லக்கூடியது, மக்களுக்கு மத்தியிலே நேர்வழியை காட்டக்கூடியது என்று அல்லாஹ் வரிசையாக சொல்லுவான். நன்மை தீமையை பிரித்தறிவிக்கக்கூடிய குர்ஆனை அல்லாஹ் கொடுத்து விட்ட பிறகு இன்னும் பல இடங்களிலே இதை பற்றி அல்லாஹ் சொல்லக்கூடிய சிபியானலி குல்லிஷை என்று கூட அல்லாஹ் சொல்லுவார்.
ஒவ்வொரு வஸ்துவையும் விவரித்து விளக்கமாக சொல்லக்கூடியது, எல்லா வஸ்துக்களையும் எல்லா விஷயங்களையும் அணைய வளைய பொதிந்து கொள்ளக்கூடிய ஒரு மறை அருள்மறை அல் குர்ஆன் என்பதாக அல்லாஹ் சொல்லிவிட்டு குர்ஆனிலே வேறு சில இடங்களில் அல்லாஹ் சொல்லுவான் பெருமானாரை பின்பற்ற வேண்டும் என்று பல வசனங்களிலே அல்லாஹ் சொல்லுவான். குர்ஆனை முழுமையாக உங்களுக்கு கொடுத்து விட்டேன், அதை நீங்கள் பின்பற்றினால் போதுமானது என்று அல்லாஹ் சொல்லி முடிக்கவில்லை. குர்ஆன் விளக்கமானதுதான், அதை நீங்கள் பின்பற்றுங்கள் என்று அல்லாஹ் சொல்லவில்லை. விளக்கமான என்று சொல்லிவிட்டு ரப்புல் ஆலமீன் வேறு இடங்களிலே அல்லாஹ் சொல்லுகின்றான், நான் அனுப்பிய ரசூலை நீங்கள் பின்பற்றுங்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனு அத்தீஉல்லாஹ வ அத்தீஉர் ரசூல வ உலில் அம்ரி மின்கும், ஈமான் கொண்டவர்களே நீங்கள் அல்லாஹவையும் ரசூலையும் பின்பற்றுங்கள், உங்களுக்கு யார் அமீராக தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கின்றார்களோ அவர்களையும் நீங்கள் பின்பற்றுங்கள். உங்களுடைய சமுதாயத்தில் யார் உங்களுக்கு மேலே இருக்கின்றார்களோ, உங்களுக்கு தலைமைத்துவத்தில் இருக்கின்றார்களோ அவர்களையும் நீங்கள் பின்பற்றுங்கள், அவர்களுக்கு வழிபடுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான் ஓரிடத்திலே. இன்னொரு இடத்தில் அல்லாஹ் சொல்லக்கூடிய நேரத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்லுவான், குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள், இன் குன்தும் துஹிப்பூன அல்லாஹ, நீங்கள் அல்லாஹவை பிரியப்படக்கூடியவர்களாக இருந்தால் என்னை பின்பற்றுங்கள், அப்படி நீங்கள் என்னை பின்பற்றினால் அல்லாஹ் உங்களை பிரியப்படுவான், உங்களுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பான், உங்களுக்கு நேர் வழியை அல்லாஹ் காட்டுவான் என்று நபியை நீர் சொல்வீராக என்று பெருமானாரை பார்த்து அல்லாஹ் சொல்லுகின்றான். குர்ஆனின் இந்த வசனத்துடைய விளக்கத்தை நாம் பார்த்தோம் என்று சொன்னால் நிறைய விஷயங்களை முஃபஸ்ஸிரீன்கள் தஃப்ஸீரிலே எழுதுவார்கள். உலகத்திலே நாம் வாழ வேண்டும் என்று சொன்னால், சரியாக முறையாக இறை நெருக்கத்தை பெற வேண்டும் என்று சொன்னால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னத்தான வழிமுறைகளை பின்பற்றி நாம் நடக்க வேண்டும், பெருமானாரை பின்பற்ற வேண்டும், அவர்களுக்கு வழிபட வேண்டும். அவர்களுக்கு வழிபட்டால்தான் அல்லாஹ் நம்முடைய நம்மின் மீது பிரியம் கொள்ளக்கூடியவனாக இருப்பான் என்று இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகின்றான். நாம் அல்லாஹவை பிரியப்படக்கூடியவர்களாக இருந்தால் ரசூலை பின்பற்ற வேண்டும். அல்லாஹ் நம்மை பிரியப்படுவது இரண்டாவது விஷயம். ஆனால் நாம் அல்லாஹவே பிரியப்படுகின்றேன், அல்லாஹின் மீது பாசம் வைத்திருக்கின்றேன், அல்லாஹவை மீது நான் ஆசை வைத்திருக்கின்றேன், அல்லாஹுடைய நெருக்கத்தை பெற வேண்டும் என்று நான் ஆசைப்படுகின்றேன் என்று நாம் சொல்லக்கூடியவர்களாக இருந்தால் பெருமானாரை நாம் பின்பற்ற வேண்டும். அல்லாஹ் அதைத்தான் இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான். இன்னொரு வசனத்திலே இப்படியும் சொல்லுவான், யார் ரசூலை பின்பற்றுகின்றார்களோ, ரசூலுக்கு வழிபடுகின்றார்களோ அவர்கள் அல்லாஹுக்கு வழிபட்டவராக ஆகிவிட்டார். எனக்கு வழிபட்டவர் ரசூலுக்கு வழிபட்டவராக ஆகிவிடுவார் என்று அல்லாஹ் சொல்லவில்லை, மாறாக ரசூலை பின்பற்றியவர் என்னை பின்பற்றியவராக ஆகிவிட்டார் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். ஆக சங்கைக்குரியவர்களே, குர்ஆன் விளக்கமானது தெளிவானது என்று சொன்னாலும் கூட அந்த குர்ஆனை நாம் விளங்க வேண்டும் என்று சொன்னால் குர்ஆனை நமக்கு விலைக்கு கொடுப்பதற்கு ஒருத்தர் தேவை, ஒரு நபர் தேவை. அது நம்மோடவே இருக்கக்கூடிய நபராக இருக்க வேண்டும். நம்முடைய கஷ்ட நஷ்டங்களை எல்லாம் தெரிந்து கொள்ளக்கூடிய, நம்முடைய உள்ளங்களை அறியக்கூடிய, நம்மளோடு இருந்து நமக்கு எல்லா விஷயங்களையும் சொல்லித்தரக்கூடிய ஒரு நபராக இருக்க வேண்டும் என்ற காரணத்தினால்தான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் நம்மிலே பிறக்க வைத்து, நம்மளோடு வாழ வைத்து, நம்மிலேயே அவர்களை இருக்க வைத்து, அவர்களுக்கு வேதத்தை இறக்கி கொடுத்து, இந்த வேதத்தை நீங்கள் மக்களுக்கு எடுத்து சொல்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகின்றார். குர்ஆனிலே பல இடங்களிலே பெருமானாருடைய வருகையை பற்றி, அவர்களுடைய அனுப்புதலை பற்றி அல்லாஹ் சொல்லக்கூடிய நேரத்திலே அவர்கள் எதற்காக அனுப்பப்பட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்லுவான். அல்லாஹ் இது போன்ற வசனங்களை சொல்லக்கூடிய நேரத்திலே வேதங்களை உங்களுக்கு கற்றுக் கொடுத்து அதை ஓதி காட்டி உங்களை பரிசுத்தப்படுத்தக்கூடிய ஒரு தூதர் எங்கே உங்களிலிருந்து உங்களுக்கு வந்திருக்கின்றார்கள். நாம் அடிக்கடி ஓதுகின்ற வசனம் சூரை தௌபாவுடைய கடைசி இரண்டு வசனங்கள், லகத் ஜாஅகும் ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும் அஸீஸுன் அலைஹி மா அனித்தும் ஹரீஸுன் அலைக்கும் பில் முஃமினீன ரவூஃபுர் ரஹீம். இந்த வசனத்திலே அல்லாஹ் எப்படி சொல்கின்றான், உங்களுக்கு அழகான விஷயங்களை உங்கள் மீது நீங்கள் பாவங்கள் செய்துவிட்டால் உங்கள் மீது பரிதாபப்படக்கூடிய, உங்கள் மீது இறக்கப்படக்கூடிய, கருணையை காட்டக்கூடிய ஒரு ரசூல் தூதர் உங்களுக்கு வந்திருக்கின்றார்கள். நீங்கள் நன்மைகளை செய்தால் அவர் ஆசைப்படக்கூடியவராக சந்தோஷப்படக்கூடியவராக இருக்கின்றார்கள். ஹரீஸ் என்று சொன்னால் பேராசை என்று அர்த்தம், ஹரீஸ் என்று சொன்னால் பேராசைக்காரர் என்று அர்த்தம். நபிசுலாஹ் அவர்கள் எந்த அளவுக்கு பேராசைக்காரராக இருந்திருக்கின்றார்கள், நாம் அனைவரும் இந்த உம்மத்தே முஹம்மதியாவிலே ஒரு நபர் கூட நரகத்திற்கு சென்றுவிடக் கூடாது, எல்லோருமே சொர்க்கத்திற்கு செல்லக்கூடியவராக இருக்க வேண்டும் என்ற விஷயத்திலே பேராசை கொண்டவர்களாக இருந்தார்கள். அதனால்தான் ஹரீஸ் என்ற வார்த்தை எல்லாம் அங்கு பயன்படுத்துகின்றார். சங்கைக்குரியவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் பின்பற்ற வேண்டும். அவர்களை பின்பற்றினால்தான் இந்த வேதத்திலே நாம் முழுமையாக அடையக்கூடிய வாய்ப்பை பெற முடியும், இறை நெருக்கத்தை பெற முடியும். ஹதீஸிலே பார்க்கும்பொழுது நபி ஸல்லல்லாஹு அவர்கள்
அவருடைய அனுப்புதலை பற்றி அல்லாஹ் சொல்கின்றான், வா அன்ஸல்னா இலைக ஸிக்ர லிதுபய்யின லின்நாஸி மா நுஸ்ஸில இலைஹிம் வலஅல்லஹும் யதஃபக்கரூன். அல்லாஹ் சொல்கின்றான், வா அன்ஸல்னா இலைக ஸிக்ர, உங்களுக்கு உங்களில் பக்கம் பெருமானாரை பார்த்து இலைக்க என்ற வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்துகின்றான். உங்களுக்கு இந்த வேதத்தை ஸிக்ர என்று சொன்னால் அசல் அர்த்தம் இறை நினைப்பு என்று அர்த்தம், இறை சிந்தனையை தூண்டுவது. ஆனால் இந்த இடத்திலே ஃபஸிரீன்கள் விளக்கம் தருவார்கள், குர்ஆன், குர்ஆனை நாம் உங்களுக்கு இறக்கி கொடுத்திருக்கின்றோம். எதற்காக என்று சொன்னால், லித்துபையின லின்நாஸி, மக்களுக்கு இதை நீங்கள் விளக்கமாக சொல்வதற்காக, விளக்கமாக நீங்கள் இதை விவரித்து சொல்ல வேண்டும் என்பதற்காக. மா நுஸ்ஸில இலைஹிம், அவர்களுக்கு எதை நாம் இறக்கி கொடுக்கப்பட்டுள்ளதோ, இந்த சமுதாயத்திற்கு இறக்கி கொடுக்கப்பட்டுள்ள இந்த குர்ஆனை பற்றி நீங்கள் விளக்கமாக எடுத்து சொல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த அருள்மறை அல் குர்ஆனை நாம் இறக்கி வைத்திருக்கின்றோம். வல அல்லாஹும் இந்த பக்தரோன், அவர்கள் சிந்திக்க வேண்டாமா இதை பற்றி என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். ஆக கண்ணியத்துக்குரியவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பப்பட்ட நோக்கம் குர்ஆனை மக்களுக்கு விளக்கமாக விரிவாக எடுத்துச் சொல்ல வேண்டும் என்பதற்காகத்தான். ஆகையினால் நபி ஸல்லல்லாஹு அவர்கள் எதை சொல்லுகின்றார்களோ செய்தார்களோ, அவர்கள் பிறர் செய்து பார்த்து அமைதியாக இருந்தார்களோ, அனைத்தையும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய கட்டாயத்திலே நாம் எல்லாம் இருக்கின்றோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனிலே சில விஷயங்களை நாம் ஆய்வு செய்யலாம். தொழுகையை பற்றி, ஜகாத்தை பற்றி, ஹஜ்ஜை பற்றி, நம்முடைய கொடுக்கப்பட்டுள்ள ஐந்து கடமைகள், ஐந்து கடமைகள் இஸ்லாத்தின் துண்களாக இருக்கக்கூடிய ஐந்து கடமைகள் எல்லோருக்குமே தெரிந்த செய்திதான். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லக்கூடிய நேரத்திலே அந்த சட்டங்களை எல்லாம் ஒரே வார்த்தையிலே அல்லாஹ் முடிப்பான். அகீமுஸ் ஸலாம் ஆத்துஸ் ஸகா வாதிமுல் ஹஜ்ஜ வல் உம்ரத்தல் இல்லா. தொழுகையை பற்றி, நோன்பை பற்றி சொல்லக்கூடிய நேரத்திலே குத்திபா அலைக்கும் சியாமு கமா குத்திபா அலல்லதீன மின் கபலிக்கும் லஅல்லகும் தத்தகூன். அல்லாஹ் சொல்லுகின்றான், அகீமுஸ் ஸலாம் ஆத்துஸ் ஸகா, தொழுகையை நிலைநிறுத்துங்கள், ஜகாத்தை கொடுங்கள். முன்னோர்களுக்கு நோன்பு கடமையாக்கப்பட்டதை போல உங்கள் மீதும் நோன்பு கடமையாக்கப்பட்டுள்ளது. வாதிமுல் ஹஜ்ஜ வல் உம்ரத்தல் இல்லா, அல்லாஹுக்காக இஹ்லாஸோடு நீங்கள் ஹஜ் உம்ராவை செய்யுங்கள். ஆக இந்த ஐந்து கடமைகளும் உள்ள வந்துருச்சு. முதல் கடமை ஈமான் கொள்வது, அதற்கு அடுத்து வரக்கூடிய நான்கு கடமைகளை அல்லாஹ் மேலோட்டமாக ஒரே வார்த்தையிலே இப்படித்தான் சொல்லுகின்றான். ஆனால் எத்தனை ரக்காத் தொழுகிறது, எவ்வளவு ஜகாத் கொடுக்கிறது, எவ்வளவு நோன்பு வைப்பது, எப்படி ஹஜ் உம்ரா செய்வது, இதெல்லாம் குர்ஆனிலே நாம் ஆய்வு செய்ய முடியாது. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எத்தனை ரக்காத் தொழுகணும், அந்த ரக்காத்துகளை எப்படி தொழுக வேண்டும், முன்பின்களாக பரந்தான ரக்காத்துகள் எத்தனை, முன்பின் சுன்னத்துகள் எத்தனை, நபிலான தொழுகைகள் எத்தனை, அந்த தொழுகைகளை எப்படி நாம் நிறைவேற்ற வேண்டும், தனியாக தொழுதால் எப்படி, இமாம் ஜமாத்தோடு தொழுதால் எப்படி, வெளியூரிலே தொழுதால் எப்படி, உள்ளூரிலே தொழுதால் எப்படி என்று நமக்கு விளக்கமாக தங்களுடைய வாழ்க்கையிலே செய்து காண்பித்து விட்டு சென்றிருக்கின்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நான் குர்ஆனை மட்டும்தான் ஏற்றுக்கொள்வேன், ஹதீஸை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று இன்று ஒரு சமுதாயம் உருவாகிவிட்டது. இன்றைக்கல்ல, ரொம்ப வருஷம் ஆச்சு, கோயம்புத்தூர்ல இருக்கு, வேறெங்கும் கிடையாது, நம்ம பக்கத்து ஊர்லயே இருக்கு. குர்ஆனை மட்டும் ஏற்றுக்கொள்வோம், ஹதீஸை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று சொல்லக்கூடிய கூறுகட்ட சமுதாயம் உலகத்திலே தோண்டி பல வருடங்கள் ஆகிவிட்டது. நாம தான் விளங்காம இருக்கோம். சங்கேக்குரியவர்களே, குர்ஆனை மட்டும் நாம் விளங்குவோம், அது மட்டும் எங்களுக்கு போதும் என்று சொல்லக்கூடியவர்கள், தொழுகையை பற்றி அல்லாஹ் ஒரே வார்த்தையிலே சொல்லுகின்றானே, எத்தனை ரக்கா தொழுகிறது, எத்தனை ரக்கா தொழுவது, எப்படி தொழுகுவது, எல்லா விஷயங்களையும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு செய்து காண்பித்து விட்டு சென்றிருக்கின்றார்கள். ஜகாத் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் யார் மீது ஜகாத் கடமை, எப்பொழுது கடமை, எந்தெந்த பொருட்களை மீது கடமை, ஜகாத் கொடுப்பவர்கள் யாருக்கு கொடுக்க வேண்டும் என்ற விஷயங்கள் எல்லாம் குர்ஆனிலேயே அல்லாஹ் சொல்லியிருந்தாலும் அதற்கு விளக்கமாக விரிவாக ஹதீஸிலே தான் நாம் பார்க்க முடியும். நோன்பு வைப்பது, ரமலா மாசம் வந்தா தான் நோன்பு வைக்கிறோம், எத்தனை நாள் நோன்பு வைப்பது, எப்படி நோன்பு வைப்பது, சஹாபாக்கத்தில் நிறைய கருத்துக்கள் எல்லாம் வந்திருக்கின்றது. எல்லாவற்றையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு ஒருங்குபடுத்தி கொடுத்திருக்கின்றார்கள். ஆக சங்கிக்குரியவர்களே, இன்னும் பார்க்கக்கூடிய நேரத்திலே இப்படி நாம் ஒரு விஷயத்தை விளங்க வேண்டும் என்று சொன்னால், இந்த உலகத்திலே இஸ்லாமியர்களாக முஸ்லிம்களாக நாம் உயர்ந்தவர்களாக கண்ணியமானவர்களாக வாழ வேண்டும் என்று சொன்னால், அதற்கு ஒரு நபருடைய தொடர்பு, தாலுக் என்று சொல்லக்கூடிய தொடர்பு மிக மிக அவசியம். அந்த தொடர்பை பற்றி இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வாரங்களில் விரிவாக பார்க்கலாம். காரணம், நாம் வீட்டிற்கக்கூடிய ஆரம்பத்தில் சொன்னது போல, நாம் வீட்டிற்கக்கூடிய மாதம் இரண்டாம் வசந்தம் என்று சொல்லக்கூடிய ரபியுல் ஆஹிரிலே நாம் எல்லாம் வீட்டிருக்கின்றோம். ரபியுல் ஆஹிர் வந்துவிட்டாலே எல்லோருமே அறிந்த செய்திதான். கௌசல் ஆலம் குத்துபுல் அகதாம் மொஹியத்தின் அப்துல் காதி ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்
இந்த உலகை விட்டு மறைந்த மாதம், அவர்கள் பிறந்த மாதம் அல்ல, அவர்கள் பிறந்தது ரமலான் மாதத்தில். முஹைதீன் அப்துல் காஜிலான் அலிதான் அவர்கள் இந்த உலகத்திலே பிறந்தது ரமலான் மாதத்துடைய முதல் நாள் என்பதாக வரலாறு சொல்கின்றது. அவர்கள் இந்த உலகை விட்டு மறைந்த மாதமாக இருக்கக்கூடிய ரபியுல் ஆஹிரிலே நாம் எல்லாம் விட்டிருக்கின்றோம். அவர்களை பற்றியும் அவர்களை போன்று அவர்களை சார்ந்திருக்கக்கூடிய வலிமார்கள் நாதாக்களை பற்றியும் நாம் அறிந்து நம்முடைய வாழ்க்கையில அவர்கள் வாழ்க்கையிலே நமக்கு எதை காண்பித்து விட்டு சென்றிருக்கின்றார்கள் என்பதை விளங்கி அறிந்து நாம் நம்முடைய வாழ்க்கையிலே செயல்படுத்தக்கூடிய நன்னசீபை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தந்தல்வானாக. கேட்டபடி அமல் செய்யக்கூடிய நசீபையும் அல்லாஹ் தந்தல்வானாக. வாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.